Daily. Taste the Daily. கட்டி அறுக்கும் தாலி இந்த பூலோகத்துல தங்க கொடி, இந்த ஆம்பள தோச கட்டி அறுக்கிற ஆயம் இருநல பாருங்கடி. அம்மா எட்டால ஐயா, எனக்கு எட்டால ஐயா, எட்டு நல்ல போறா, அட பத்தல பத்தல என்பாரா. மெட்ரோ மெயில் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அருள்மிகு கூத்தாண்டவர் ஆலயத்தோட தேர் திருவிழா நடந்துகிட்ருக்கு. அதில் தமிழகத்தோட ரொம்ப முக்கியமான இரண்டு தலைவிகள், அதாவது இங்கே இந்த தமிழக திருநங்கையின் வாழ்வாதாரத்தை உயர்த்தின முக்கியத்துவம், அந்த விஷயத்தில் முக்கியத்துவம் பெற இரண்டு தலைவிகளுக்கு நடுவில் நான் உட்காந்துருக்கேன். அதில் என்னுடைய சொந்த பாட்டி இவங்க தான், இவங்க வீட்டில் தான் நான் பேத்தியாக இருக்கிறேன். இவங்களும் எனக்கு பாட்டி முறை தான். அதில் எங்கள் பாட்டியோட நீங்கள் வந்து பேசலாம் வாங்க. என் பேர் வந்து மதுரை நூறி, சி நூறி என் பேர். மதுரையிலேருந்து வர நாங்கள் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பில் துணைத் தலைவியாக இருக்கிறோம். ஸோ இங்கே எவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த கூத்தாண்டவர் கோயில்? நாங்கள் 40 வருஷமாக வரோம். 40 வருஷமாக வந்துட்டீங்க. ஆரம்ப கட்டத்துக்கும் இப்போக்கும் இந்த கோயில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, மக்கள் மனசில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உருவாயிருக்கு? நிறைய, ஒரு 75% மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருக்கு, சந்தோஷம் கொடுத்துருக்குல்ல? நான் வந்து அந்த காலத்தில் வந்து ஐதீகம் வேறு, இப்போ வர்றது வந்து இப்போ வந்து 2000 அப்புறம் வந்து ஒரு ஐதீகம் வேறு, எல்லாமே வந்து ஃபேன்சியாக அப்படி என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரி அவங்க இதை ஸ்டைலிஷ்டாக, அதான் பழங்காலத்தில் வந்து ஐதீகத்தோடு இருந்தாங்க, இப்போ வந்து இப்போ வேறு மாதிரி, எல்லாம் ஃபேன்சியாக ஜாலியாக ஒரு இது மாதிரி, இப்போ ஃப்ரீ ஃப்ரீடமாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதுதான் இப்போது உங்கள்கிட்டயே, இப்போ மக்கள்கிட்ட பொதுமக்கள் தாண்டி இப்போ உங்ககிட்டயே வந்து என்ன மாதிரி மாற்றங்கள், முன்னாடி நீங்கள் வழிபட்டதுக்கும் இப்போ வழிபட்டதுக்கும் என்ன மாதிரி ஒரு மாற்றம்? மொதல் வந்து எங்களை வந்து நிறைய பேர் வெறுத்தாங்க, இப்போ வந்து எங்களை மதிக்கிறாங்க. மொதல் வந்து வெறுத்தாங்க, ஒதுக்குனாங்க, இப்போ எங்களை வந்து ஒரு முன்னாக ஏற்றுக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கு, மதிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில மக்கள் வந்து இன்னும் அந்த ஒரு தவறுதலான சீண்டுதலோ இல்லை வந்து தப்பாக நடந்துக்கிற விதமான செயல்களை இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு அதான் சொன்னேன், 75% சொல்லிட்டேன் நான், அதிலே எல்லாமே ஆன்சர் வந்துருச்சு. 25% அப்படி தான் இருக்கும், அது குறையணும்னு அந்த கூத்தாண்டவர்கிட்ட வேண்டிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ மக்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னும் மாறாமல் இருக்குது, எங்களோட எங்களை பற்றின ஒரு மாற்றம் ஒன்று இன்னும் மாறாமல் இருக்குன்னா என்ன ஒன்று சொல்லுது? அது பெட்ரோல் தான், எங்களை சேர்த்துக்காதது. பெட்ரோல்கள் வந்து சில பேர் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, சில பேர் ஏற்றுக்கிறாங்க, அது மாறணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். அதே தான் நாங்கள் இங்கே நிறைய மக்கள் நிறையா பேர்கிட்ட கேட்கும்போது பெட்ரோலோட ஆசீர்வாதமோ இல்லை பெட்ரோலோட அரவணைப்போ இல்லாதனால தான் எங்கள் வாழ்க்கையை வந்து வேற ஒரு வழிமுறையில் போயிருச்சு அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருமே முன் வைக்கிறோம். ஏற்றுக்கிட்டால் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல சாதிக்க, இன்னும் நிறைய திறமைகள் இருக்குது, அதை சாதிக்கிற திறமை இருக்குது, அதை சாதிப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது, அதை பெட்ரோல் கையில் தான் இருக்குது. அந்த குழந்தைங்களை ஏற்றுக்கணும், விஷயம் சொல்லணும், அந்த குழந்தைங்களை ஏற்றுக்கணும், அவ்வளோதான். ஓகே ஓகே. அது திருநங்கைன்னு சொல்லி ஒதுக்காமல், அது எல்லாமே ஆண் குழந்தை பெண் குழந்தைன்ற மாதிரி, திருநங்கை ஒரு குழந்தை தான், அது நம்ம குழந்தை தான் சொல்லி குடும்பத்தில் அங்கீகாரம் கொடுத்தால் இன்னும் எவ்வளவோ நல்லாயிருக்கும். அதை வந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் 40 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க, இந்த கோயிலில் இன்னும் இந்த ஒரு அடிப்படை வசதி வந்து இல்லை, இந்த ஒரு தேவை வந்து அவங்க அதெல்லாம் நல்லபடியாக இருக்குப்பா. இப்போ ஒரு 2-3 வருஷமாக இன்னும் நல்லா இருக்குது. என்ன முருகன் சொல்லி ஒருத்தர் தலைவராக இருக்கிறாரு, அந்த பையன் நல்லா எல்லாமே நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே, இந்த தண்ணி அங்கங்கே தண்ணி அங்கங்கே, பிளாஸ்டிக் பாத்ரூம், நடமாடும் டாய்லெட்டு எல்லாமே நல்லா பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்குது, பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுத்து இன்னும் அவங்க நிறைய செய்வாங்க. ஏன்னா இங்கே இருக்க ஆட்கள்கிட்ட கேட்கும் போது எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு சமுதாய கூட மாதிரி ஏதோ ஒன்று கட்டி கொடுத்துருந்தாங்கன்னா தங்குறதுக்குன்னா இங்கே வந்து 100 பேர் 200 பேர் வர ஃபங்க்ஷன் கிடையாது, இது லட்சக்கணக்கில் வர ஃபங்க்ஷனுக்கு தங்குறதுக்கு எல்லாம் பண்ண முடியாது, புரியுதுங்களா? இது வந்து ஒரு 100 பேர் 200 பேர் ஒரு 500 பேர் தங்குற மாதிரினா ஒரு ஹாலோ ஏதோ மண்டபமோ கட்ட முடியும், ஆனால் இதில் வந்து தங்க வரவங்க லட்சக்கணக்கில் வராங்க, எப்படி தங்க முடியும்? ஓகே, இறுதியாக ஒரே ஒரு கேள்விமா, இது வந்து என்னன்னா நாங்கள் இந்த பார்த்துட்டு வரோம், தேர் போகும்போது அங்கே முன்னாடி வந்து கற்பூரம் ஏற்றுறாங்க, அந்த கற்பூரத்துக்காக அவ்வளோ மக்கள் வந்து சுற்றி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன? அது அதை எடுத்துகிட்டு அதை அணைச்சி எடுத்துகிட்டு போய் நாங்கள் வீட்டில் நல்லது கெட்டது எங்கே எங்கேயே நல்லதுக்கு போகிறோமோ, ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு மூறி முடிவு தெரியணும் போகணும்னு அதை ஏற்றிட்டு போனால் நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. என்னோடய பேர் ரியா, நான் திமுகவுடைய மாநில மகளிர் அணியுடைய சமூக வலைதள பொறுப்பாளராக இருக்கேன், ஒன்றிய குழு உறுப்பினராக இப்போ சிட்டிங் கவுன்சிலராக இருக்கிறேன். இப்போ இங்கே நம்ம ரிஷி வந்தித்துடைய
தொகுதி பொறுப்பாளராக கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இங்கே தான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். நம்மளுடைய கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் வந்து கிட்டத்தட்ட பழமை வாய்ந்த ஒரு நிகழ்வு. அதில் கிட்டத்தட்ட மூணு நாட்களாக தொடர்ந்து இங்கே திருநங்கைகளுக்கான நல்ல முன்னெடுப்புகளை வந்து தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கு. இப்போ நேற்று வந்து மிஸ் கூவாகம் நடந்தது, அப்புறம் அதெல்லாம் சிறப்பாக நடத்துனாங்க. தொடர்ந்து நேற்று வந்து தாலி கட்டினது, இன்றைக்கி வந்து அதோடைய தாலியோடைய இறக்குதல் நிகழ்வு வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. இங்கே பார்க்குறதுக்கு எல்லாம் உலகம் முழுவதும் இருக்கிற வர திருநங்கைகள் எல்லாம் வந்து இங்கே சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இங்கே அமைஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்தில் இந்த தாலி போயிட்டு போகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. என் பேத்திங்க, என் மருமக, ஏதோ என் பொண்ணு மிஸ் கூவாக்க வாங்கினவன் இன்னைக்கு வந்து தாலி அறுக்க போறா, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நேற்று தான் இந்த ஒரு விழா வந்து ஆரம்பித்து அவ்வளோ சிறப்பாக கொண்டாடினீங்க, இப்போ இன்றைக்கி அதே தாலியை வந்து அறுக்க போகிறோம் அப்படின்றப்போ அந்த ஒரு மனநிலை எப்படி இருக்குது? மனநிலை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த தாலி இழக்கிறாங்க. இந்த தாலி இழக்கிறதுன்றது வந்து நாங்கள் சுமங்கலியாக இல்லைன்றது இல்லை, நாங்கள் இன்றைக்குமே நித்திய சுமங்கலி தான். எங்களுக்கு என்னென்னா, இந்த சமுதாயம் எங்களை ஒதுக்குனதும், இந்த சமுதாயம் எங்களை வஞ்சித்ததும், எங்கள் குடும்பங்கள் எங்களை ரோட்டில் தள்ளினதும், எங்களுக்கு வாழ விடாத அளவுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தடங்கள் போட்டு 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 இந்த சமுதாயம் எங்களை காயப்படுத்தினதுன்னு பிரதிபலிப்பாக தான் நாங்கள் இங்கே இதெல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போகிறோம். இது வந்து சமுதாயத்துக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம், நாங்களும் வாழ்கிறோம், நீங்கள் எங்களை காயப்படுத்துறீங்க, இந்த காயத்தின் மத்தியிலையும் போராடி வாழக்கூடிய ஒரு இன்னொன்றதை காட்ட தான் வந்திருக்கிறோம். அதன் பிரதிபலிப்பு தான் இது. நேற்று சந்தோஷமாக இருந்தோம், இன்றைக்கி இவ்வளோ வேதனையாக இருக்கிறோம். ஆனால் இந்த வேதனை தான் எங்களோட உண்மையான வாழ்க்கை. ஆனால் நாங்கள் அந்த அரிதாரத்தையும் பூசி அழகான புடவையும் கட்டி எங்கள் சிரிப்பு புன்னகைக்கு பின்னாடி இவ்வளோ வேதனையும் மறைச்சிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா எங்கள் வாழ்க்கை ஓடணுன்றதுக்காக. இனிமேலாவது எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சிட்டு நடங்க, அதான் நாங்கள் வேண்டிக்கொள்ளோம். குடும்பத்தில் இருக்க எல்லா பெற்றோர்களுக்கும் நான் கேட்குறேன், இன்றைக்கி நீங்கள் விட்ட பிள்ளைங்க தான் இன்றைக்கி ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தயவுசெய்து பிள்ளையை பெற்றிங்கன்னா அந்த பிள்ளை எப்படியாவது இருந்துட்டு போட்டு வச்சு வளங்க, ரோட்டில் விடாதீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டா கூட நல்லா இருப்பாங்க, ரோட்டில் விட்டிங்கன்னா அவங்க யாருமே இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம், ஆனால் நீங்கள் பெற்ற பிள்ளையை நீங்கள் தான் எங்களை விட நல்லா பார்த்துக்க முடியும், பார்த்துக்கோங்க. நான் அடிச்சு போய் நின்றுருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு நான் ஒரு பொண்ணாக பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்துட்டு நேற்று தான் தாலி காட்டியிருக்கோம். அந்த டைமில் வந்துட்டு அந்த மஞ்ச தாலி போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது அதுக்கு அடுத்த நாளே அறுக்கும்போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா ஒரு வாழ்க்கையுமே நடந்துட்டு இருக்குது. ஏன்னா வந்துட்டு லவ்ன்ற பேரில் அந்த மாதிரியான கஷ்டங்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்காக வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறது தான் இங்கே வந்து அழுத்துட்டு இருக்கோமே தவிர இங்கே வேறு எந்ததுமே கிடையாது. தயவு செஞ்சு வந்துட்டு திண்ணை வந்து லவ்ன்ற பேரில் தயவு செஞ்சு யாருமே ஏமாத்தாதீங்க, உங்களால் முடியலையா விட்டுடுங்க, ஓகேவா? அவங்க நல்லாவே வாழ்வாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த லவ் நான் கிளம்ப நினைக்கிறேன், நான் உன பாத்துக்கிறேன், ஒரு பாலிய தொழில் இருக்க ஒரு பொண்ணு வந்து நான் உன பாத்துக்கிறேன், நான் உனக்கு மறுவாழ்வு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விதவை பொண்ணு தர மாதிரி வந்து வாழ்வு தரம் தான் சொல்றீங்க. ஆனா யாரும் நிரந்தரமான இல்ல, எல்லாருமே வந்துட்டு அவங்க காரியத்தை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டா இருக்கீங்க. அது தேவையில்லாதது. ஏன்னா அதுக்கு அந்த வாழ்க்கையில நிம்மதியா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, ஓகேங்களா? அவ அந்த பழப்பு பார்த்தா கூட வந்துட்டு நாலு பேருக்கு சோறு போட்டு நாலு பேர் பாத்துக்க, நாலு கோயில் தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருவா, சரிங்களா? தயவு செஞ்சு இங்க யாரும் வந்து அந்த மாதிரியான தேவையற்ற செயலை செய்யாதீங்க. அக்கா, நீ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஏமாத்துறாங்க அப்படின்ற வார்த்தைகளை, இப்போ பெண்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தால் அதை வந்து டெலிவிஷன்லையாக இருக்கட்டும் இல்லை சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயும் வந்து சொல்லி அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து நிறையா இது பண்ணுறாங்க. அதே ஒரு திருநங்கைன்னு வரும்போது அதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்காங்களா, அதை எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? அதே இது நிறைய நடக்குது, ஆனால் அது வெளியே வரமாட்டேங்குது, யாரும் சொல்ல மாட்டுறாங்க அப்படின்றது எப்படி நினைக்கிறீங்க? இங்கே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே விவன் எல்லாருமே அதில் ஒரு இதில் அடிபட்டிருப்போம், எல்லாருமே ஒரு லவ் ஃபீல்னா பிரச்சனை வந்து தான் இருக்கும். சப்போஸ் வந்து அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ண கூட பார்ப்பாங்க. ஏன்னா உடனே வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, நாங்கள் தான் தப்பு பண்ணோம், நாங்கள் தான் தப்பு பண்ணுறமே வந்து எங்களை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு ஃபீமேலுக்கு நடந்தால் கூட இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நிறைய விஷயம் வந்து வெளியில் வருது. ஆனால் சோஷியல் மீடியா நாங்கள் இருந்துமே கூட நாங்கள் ப்ராப்ளமாக இருந்தால் மட்டுமே, இல்லை எங்கள் பக்கம் வந்து பேக் போனால் வந்துட்டு ஏதாவது சொல்ல பண்ணுறதுக்கு ஆளுங்க இருந்தால் மட்டும்தான் அந்த கதை விஷயம் வெளியில் வந்து நியூஸில் போடுறாங்க, இல்லை போட மாட்டுறாங்க. இப்போது நீங்கள் கேட்டிங்க, ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து சந்தோஷமாக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வந்து ஒரு தாலி கட்டி நல்லா புருஷனோட நல்லா சந்தோஷமாக தான் வாழ்வோம். ஆனால் அவங்க வீட்டில் வந்து சூழ்நிலை வந்து கல்யாணம், அவங்க அந்த பையனுக்கு இன்னொரு கல்யாணம், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுற ஒரு நேரம் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, எங்களை வந்து வந்து இது பண்ணிடுறாங்க. அவங்க வீட்டில் வந்து எங்களை தப்பாக வந்து போற்றி பண்ணிடுறாங்க. இவங்க வந்து என்னை வந்து இது பண்ண பார்த்தாங்க, என்னை அது பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லி அந்த அந்த எங்களோட புருஷனே வந்து எங்கள் வெளியில் சொல்லிடுறாங்க, அவங்க ஃபேமிலியில் சொல்லிடுறாங்க. அப்படிங்கும்போது நாங்கள் எப்படி அந்த எங்கே வந்து நாங்கள் பேச முடியும்? ஸோ எங்கள் மேலே குற்றம் வைக்கிறாங்க, நாங்கள் பண்ணாத தப்பை நாங்கள் பண்ணுன்றாங்க. சரி, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கை தான் இப்படி நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் அந்த திருநங்கையை மாறிட்டோம். அவன் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கை நம்ம எதுக்கு எடுக்கணும்? நம்ம 4 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்தானா, விட்டுறாச்சு, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், நாங்கள் அந்த மாதிரி தான் விடுவோம் ஒழிஞ்சு நாங்கள் வந்து முன் வந்து நாங்கள் எதுவும் பேச மாட்டோம்.
ஏன்னா எங்க வாழ்க்கை அவ்வளவுதான் அந்த 4 வருஷம் 5 வருஷம். இப்போ ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அதுக்கு வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மேல தப்புனா அந்த ஆண் மேல ஒரு குற்றம் வருதுன்னா அந்த ஆணை வந்து இது பண்றாங்க, அந்த பெண் மேல ஒரு குற்றம் வருது அந்த பெண்ணை வந்து எடுத்து பேசுறாங்க. இதே ஒரு திருநங்கைக்கு அதே இது நடக்கும்போது அவங்க அப்படிதானே, அப்பனா அவங்க மேலதான் தப்பு. கேட்ட கேள்வி எனக்கு உடனே புரிஞ்சிருச்சு. ஆண் பெண் வந்து அதிகம், சமுதாயம் எங்க சமுதாயம் எங்களோட ஜனங்க வந்து ரொம்ப கம்மி. அதனால வந்துட்டு எங்க இப்போ நாங்க எங்க போனாலும் உங்க ஆளுங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு தான் கேக்குறாங்க. அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா எங்க சமுதாயம் ரொம்ப கம்மின்றதுனாலதான் எங்களை வந்து எல்லாருமே திருநங்கைனா இப்படித்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. திருநங்கை ஏதோ ஜெர்மன்ல இருந்து வந்திருக்காங்க இவங்க. ஸோ வந்து இன்னும் எவ்வளவு செலவு பண்ணியாலும் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இங்க வந்து வந்திருக்காங்க கோயிலுக்கு. இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இல்லை, அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப நாங்க இந்த இடத்துல வாழ்ந்துட்டோம், எங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு எங்களுக்கு பழகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அது வந்து இந்த மக்கள் வந்து தயவு செஞ்சு இங்க கோயில்கிட்டே கொஞ்சம் திருநங்கைகளுக்கு நிறைய எங்களை விடுங்க, தமிழ்நாடு போட்டீங்க இந்தியா போட்டீங்க விடுங்க, ஃபாரின்ல இருந்து வர போட்டீங்களும் தயவு செஞ்சு கொஞ்சம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். கடைசி ஒரே ஒரு கேள்வி, இந்த 1 வருஷம் இப்ப முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் இதே கூவாகம் வரும்போது இந்த ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மக்கள்கிட்ட இருக்கட்டும் இல்ல மக்கள் மனசுல இருக்கட்டும் உங்க சுத்தி இருக்கவங்களா இருக்கட்டும், இந்த ஒரு மாற்றம் மட்டும் மாறுச்சுன்னா அடுத்த வருஷம் நாங்க இன்னும் ஹாப்பியா இருப்போம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? புரியுது. இப்ப வந்துட்டு இப்போ இந்த கோயில் திருவிழா நடக்கிறது வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து 1 மாசமா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ திருநங்கைகளுக்கு வந்து 2 நாள் இருக்குது. எங்களுக்கு திருநங்கைகளுக்கு மட்டும் தயவு செஞ்சு கூட்டமாக எங்கள் திருநங்கைகள் மட்டும் நான் உள்ளே போய் சன்னதியில் பார்க்கணும், எல்லாருமே ஆசைப்படுவோம். ஒரு சில பேர் போகிறாங்க, பர்மிஷன் கேட்டு போகிறாங்க. எல்லா திருநங்கையோடும் சேர்ந்து எங்கள் திருநங்கைகளுக்கு மட்டும் உள்ளே அவர் சன்னதிக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாலே போதும் எங்களுக்கு. அந்த 2 நாள் தான், அந்த 2 நாளுக்கு எங்களுக்கு அந்த அனுமதி கொடுத்தாலே போதும். ஏன்னா ஊர் மக்கள் வந்து நல்லா செய்கிறாங்க, எல்லாமே வந்து விரதம் இருந்து எல்லாம் பண்ணுறாங்க தான். சில திருநங்கைகள் பண்ணுற தப்பால் பொதுவாக எல்லாரோடைய சமுதாயமே எங்களோட சமுதாயம் பாதிக்குது. அதுதான் எங்களை வந்து நல்லபடியா உள்ள அவர் சன்னிதியில போய் வந்தாலே எங்களுக்கு போதும், வேற எந்த இதுவும் தேவை கிடையாது. இந்த இடத்துல நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் வரோம். இந்த விழுப்புரம் கோயில் திருவிழா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை வந்தது வருஷத்துக்கு 1 நாள் எங்கக்காரங்களும் இங்கதான் கொண்டா கூடுவோம். இன்னைக்கு 1 நாளைக்கு எங்களை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் நிலைக்கு எங்களுக்கு. அதுக்கப்புறம் குளத்தக்காரி போனேன் தாலி அறுத்துட்டு நாங்கள் விதவை குளத்துல இருப்போம். அப்போ எங்க துயர எங்க துக்கம் எல்லாம் அப்பதான் வெளியில வரும் எங்களுக்கு. ஆண்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாத்ரூம் போகல, பாத்ரூம் போகல, ஒரு துணி மாத்த முடியல, தண்ணி வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா எங்களாலதான் அந்த ஊருக்கு அந்த கோயிலுக்கு பேரு நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இந்த திருவிழா இந்த திருவிழாவே ஆண்கள் வந்து ஒரு சில பிரச்சனைகளை உண்டாக்குறாங்க அதுங்களால உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம் எல்லாம் கிரியேட் ஆகல அப்படி என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க இல்லங்க எங்களால பருகத்துக்கு ஒரு ரூம் கிடைக்க மாட்டேங்குது குளிக்கிறது தண்ணி வசதி கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய நடக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஒரு பாத்ரூம் போக முடியல இப்ப கூட பாத்தீங்கன்னா கழுப்பு ஏத
எவ்வளோ ஜனம் பார்த்தீங்களா, சுத்தி ஜனம், ஒரு வேலை ஒன்றும் செய்ய முடியலங்க. எங்கே திருநங்கை கம்மியாக இருந்தாலும் ஆம்பளை பொண்ணு தான் அதிகம், இந்த ரொம்ப அவங்க தான் பண்ணது எல்லாமே. ஆனால் வெளியே, அதாவது வெளியே ஒரு பேச்சு என்னன்னா, திருநங்கைகள் தான் வந்து இல்லை நகைகள் எடுத்துடுறாங்க இல்லை பணத்தை எடுத்துறாங்கன்ற மாதிரி ஒன்று பேச்சுகள் வந்து வெளியே வருது. ஆனால் அதே இது இங்கே வந்து பார்க்கும்போது ஆண்களால் தான் திருநங்கைகளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களால தான் எல்லா திருநங்கையும் குறிப்பிட முடியாது, ஏதோ ஒரு சில திருநங்கைகள் இருப்பாங்க தான். அதே மாதிரி எல்லாரையும் வந்து சொல்ல முடியாது. ஆம்பளை பொம்பளைங்களும் திருடங்க இருக்கிறாங்க, திருநங்கைகளும் திருடங்க இருக்கிறாங்க. அதனால வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த கூட்டத்தில் ஆண்களால் உங்களுக்கு என்ன மாதிரியான அப்யூஸ்லாம் ஏற்படுது? அதாவது நிறைய அப்யூஸ் சரிங்களா, ஃபிசிக்கலாகவே நிறைய அப்யூஸ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களால் வந்து பேச முடியல, அதை சொல்ல முடியல சரிங்களா. எங்களுடைய ட்ரெஸ் கோட் வந்து எங்களுடைய உரிமை சரிங்களா, நாங்கள் போடுறோம், அதை பார்க்கறதுக்கு தான் உங்களுடைய கண்கள் அவ்வளோதான் சரிங்களா. அதை வந்து தப்பாக வந்து எங்களை வந்து ஒருத்தவங்களுடைய அனுமதி இல்லாத வந்து அவங்கள வந்து தொடர்றதுன்றது தப்பு. இந்த விஷயமா இந்த மாதிரியான ரொம்ப மன உளைச்சலுக்கு தான் ஆளாகுறோம். இந்த இடத்துல எவ்வளவு ரொம்ப கம்மியா இருக்கு, போலீஸ் பாதுகாப்பு வேஸ்ட், ரொம்ப கம்மி. போலீஸ் பாதுகாப்பு சுத்தமா வேஸ்ட், இன்னும் அதிகமா நிறைய ஃபோர்ஸ் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். போலீஸ் பாதுகாப்பு ஆம்பளை பொம்பளை தான் சப்போர்ட் பண்ணாங்க, எங்க சப்போர்ட் பண்ணல. போலீஸ் பாதுகாப்பு ஒரு திருநங்கைய ஒரு சக மனுஷங்க அடிக்கிறாங்க,
அடிச்சோம், போலீஸ்க்கு பக்கத்துல தான் நிக்கிறாங்க, ஆனா எந்த ஒரு கேள்வியும் கேட்க கிடையாது. போலீஸ் கேட்கவே இல்லையா? சூட ஏத்தி வச்சிருக்கீங்க. இதே மாதிரி நான் அங்க இருந்தும் பாத்துட்டு வந்தோம். அந்த சூடத்துக்கு மக்கள் அவ்வளவு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சூடத்தை வாங்குறதுக்காக. அதுக்கான காரணம் என்ன? இந்த சூடத்து மேல மக்களோட அந்த கற்பூரத்தை ஏத்தும் போது நம்மளுடைய மனசுல இருக்கிற எல்லா கஷ்டமும் வந்து அதுலயே வந்து பொசுங்கிடுது. அந்த விபூதி நான் 17 வருஷமா வந்துட்டு இருக்கேன். என் பேரு மாலா. நான் ரொம்ப ரொம்ப இங்க வர முடியும். எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்குது, நல்லதே ஆகுது. நேத்து நாங்க வந்து பார்த்தோம், எல்லாம் தாலி கட்டினாங்க, போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. அதுவும் முக்கியமா நான் உங்கள்கிட்ட அதான் கேட்க முடியுது, இந்த சூடத்துக்கு அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கு, அது என்ன காரணம், அது என்ன ஒரு இது? சூடத்துக்கு அவ்வளோ மகிமை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கள் கூத்தாண்டவர் திருவிழா வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 18 நாள் திருவிழா நடக்கும் அவருக்கு. மெயின் விசேஷம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும்தான், அன்றே தாலி கட்டி அன்றே தாலி அறுப்பது அப்படிங்கிற ஐதீகங்கிறதுனால தான் நேற்று இன்னைக்கு மட்டும் ரொம்ப விசேஷமாக சிறப்பாக இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த அன்னைக்கு 2 நாள் மட்டுமே எல்லா மக்கள் வந்து எங்கள் கூட்டத்தை விட மற்ற மக்கள் பொதுமக்கள் அனைவருமே இங்கே நல்லா நிறைய வந்து கூட்டம் சேருவாங்க. அந்த கல்பூரத்தை அணைச்சி நாங்கள் எடுத்து கொண்டு போய் தான் எல்லாரோடைய பொதுமக்களுக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் அவங்களாம் நல்லா இருக்கணும், அவங்களோட நலன் வேண்டி நாங்கள் எங்கள் கூத்தாண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த கல்பூரத்தை கொண்டு நாங்கள் பிரசாதமாக கொடுக்கறது எங்களுடைய வழக்கம். அதனால் இந்த கல்பூரத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிமை. எத்தனையோ பேர் அன்னதானத்துக்கு அரிசி பருப்பு காணிக்கணி எவ்வளவோ நன்கொடைகள் செஞ்சுருக்காங்க, அவங்களோட நன்மையெல்லாம் நல்லபடியாக இருக்கணும், அவங்களால நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்கள் கூத்தாண்டவர் விட்டு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ அடிப்படை வசதின்றது இந்த இடத்துல எப்படி இருக்குது? அடிப்படை வசதி வந்து எங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கழிப்பிட வசதி தான் எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு, அது இந்த வருஷம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெய்ய காலத்தில் எங்களோட திருவிழா வருது அப்படிங்கிறதுனால வெயில் வந்தாலோ இல்லை அது அந்த டைமில் ஏதோ ஒரு தருணத்தால் கடவுள் ஆசீர்வாதத்தால் மழை வந்துட்டாலே எங்களுக்கு வந்து ஒதுங்கிறதுக்கு வந்து இட வசதி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால அரசாங்கம் பார்த்து எங்களுக்காக நாங்கள் இந்த திருவிழா டைமில் மட்டும் வந்து தங்குற மாதிரி எங்களுக்கு ஏதோ ஒரு சமுதாய கூட மாதிரி கொஞ்சம் இருப்பிட வசதி அமைச்சு கொடுத்தாங்களே எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் நாங்கள் ஒரு முக்கிய கோரிக்கையை எங்கள் வைக்கிறோம். நன்றி நன்றி மேம். தேங்க்யூ தேங்க்யூ சார். இப்போ ஸ்டில் இந்த கோயிலில் இந்த ஃபங்க்ஷனில் நிறைய பேர் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம், நிறைய அப்யூஸ் நடக்குது, யார் என்னன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. இல்லை, நம்ம தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட ஒரு 2000 காவலர்களை வந்து நியமித்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இங்கே வந்து கூட்டம், அளவு கடந்த கூட்டம் இருக்குது. எதனாலன்னா, பல்வேறு நாடுகளிலிருந்து திருநங்கைகள் இங்கே படையெடுத்து வரும்போது இதை பார்க்கக்கூடிய மக்கள் அதிகமாக வராங்க. சுற்று வட்டார பகுதிகள், 18 பட்டி கிராமம், அதை விட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வரக்கூடிய பார்வையாளராக வரக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வரக்கூடிய ஆண்டுகளில் அதிக காவல்துறை எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி இன்னும் பாதுகாப்பை வந்து கூடுதலாக வழங்கினா இன்னும் சிறப்பாக இருக்குன்னு தமிழ்நாடு அரசை வந்து நான் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இது வந்து ஒரு பொதுவான ஒரு கேள்வி, இங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து பேசும்போது, எங்களோட வாழ்க்கையில் எங்களோட பெற்றோர் எங்களை வந்து விட்டு விலகினால தான் எங்களால் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியல. மேபி அவங்க வந்து எங்கள் கூட இருந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்கன்னா எங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுன்ற ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த திருநங்கையோட பெற்றோர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், இல்லை ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு நிமிஷம், எங்கள் அம்மா ஒரு விஷயம் பேசுவாங்க. என் பேர் திருநங்கை சுவேதா, நான் சென்னையில் தான் இருக்கிறேன். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு நிறைய திருநங்கை சாதிச்சுட்டு வராங்க. இப்போ திருநங்கை கவுன்சிலர், இவங்க கவுன்சிலர் இருக்காங்க திருச்செங்கோடில், அதுமாதிரி டாக்டராக இருக்கிறாங்க, வக்கீலாக இருக்காங்க, எல்லா துறையிலும் திருநங்கை சாதிச்சுட்டு வராங்க. அழுகும்போது பெருமையாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வருங்காலத்தில் திருநங்கை வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஏற்றுட்டு அவங்க சப்போர்ட்லேயே இருந்தாங்கன்னா பாலியல் தொழிலுக்கும் பிச்சருக்கும் தள்ளப்பட மாட்டாங்க, அந்த தொழிலே கொஞ்சம் கம்மியாயிடும். இவங்க அவங்க இதுலேருந்து படித்து ஒரு நல்ல துறையிலேருந்து எல்லா தொழிலும் சாதிச்சு ஒரு ஆண் பெண் ஃபேமிலி எப்படி வளர்றாங்க, ஒரு திருநங்கையும் அவங்க ஃபேமிலியில் நிச்சயம் வளரணும் எங்களோட நம்பிக்கை. நீங்கள் முந்தைய காலகட்டத்துக்கும் இப்போ நீங்கள் வேறுபாடு பார்க்கலாம். அதாவது முன்னாடியெல்லாம் வந்து ஒரு திருநங்கை வந்து கல்லூரி போகிறது அபூர்வமாக இருக்கும், ஒரு தொடக்கப் பள்ளிகளில் பயிலக்கூடிய நிலை கூட கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உயர்கல்வி பயிலக்கூடிய வரைக்கும் திருநங்கைகள் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி எண்ணற்ற மருத்துவர்களை பார்க்கலாம், எண்ணற்ற காவல்துறை அதிகாரிகளை பார்க்கலாம், காவல்துறை காவலர்களாக பார்க்கலாம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பார்க்கலாம், இன்ஜினியர்ஸ் பார்க்கலாம், டாக்டர்ஸ் பார்க்கலாம், அட்வொகேட்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய திறமைகளோட தனித்திறமையோட வெளியில் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, கூடுதலாக இங்கே இருக்கிற அரசு கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் ஒரு விழிப்புணர்வாக பெற்றோர்களுக்கு கல்வியிலே அவங்களுக்கு வந்து புரிதல் கொண்டு வராங்க, அந்த பாலின ரீதியான பாடத்திட்டத்திலே வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி அரசு மாதிரி பள்ளிகளில் இந்த திருநர் மக்களுக்கான விழிப்புணர்வு கொடுத்து கலை வடிவத்தில் மக்களுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கிறோம். ஸோ அதனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பெற்றோர்கள் வந்து தன் குழந்தை அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருநம்பியாக இருக்கட்டும் திருநங்கையாக இருக்கட்டும் அது குடும்பத்திலேயே இருந்து அவங்கள படிக்க வைக்கிறாங்க.
அவங்கள நல்வழிப்படுத்துகிறாங்க. அது ஏதோ ஒரு நூற்றில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது இன்னும் கூடிய விரைவில் மாறும். அன்டிசண்டாக சில பேர் நடந்துக்கிறாங்க, சில பேர் இல்லை. எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமாக பேசக்கூடாது. எவ்வளவோ இப்போ கொஞ்சம் ஜென்ரேஷனில் மாறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மாற்றுதல் நல்லா நடந்தால் நல்லது. ஆனால் எங்களுக்கு இந்த வசதி முக்கியமாக இருக்கணும். இப்போ நீங்கள் எவ்வளோ வருஷமாக வந்திருக்கீங்க? நாங்கள் 22 வருஷமாக வந்துருக்கோம். இப்போ ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இந்த கோயிலோட எவ்வளோ மாற்றம்? சின்ன வயசுலேருந்து வந்ததுக்கும் இப்போக்கும் இப்போ எவ்வளவோ டெவலப் ஆகிடுச்சு. இந்த தங்கும் வசதி, பாத்ரூம் மற்றும் குளியல் வசதி, இது மட்டும் அதுதான் நிறைய பேர் சொன்னாங்க. இந்த குளியல் வசதி அப்படிங்கிறது சுத்தமாவே கிடையாது. நாங்க இன்னும் பொது இடத்துல தான் வந்து குளிக்கிறோம், அது வந்து சேஃப்டியும் கிடையாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆமா, அது உண்மைதான். அதனால நானு எங்களோட திருநங்கைகளுக்காக கோரிக்கையா நான் இதை வைக்கிறேன். தங்கும் வசதி, குளிக்கும் வசதி, மற்ற இதர வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுங்க. குளியல் வசதின்றது எப்படி இருக்கும்? பாத்ரூம் கட்டி கொடுங்க. இப்போ எப்படி இருக்கும்? இப்போ கொஞ்சம் அவங்கவுங்க வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல போய் குளிப்போம். மோட்டர் செட் ஓடுறதுல குளிப்போம். என்னன்னா எல்லாத்துக்கும் பண்ணி கொடுங்க.